இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழி மந்தி. அதுக்கு தேவையானது நான் 1 கிலோ கோழி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அப்புறம் மல்லி, பெப்பர், ஜீரகம், பேலீஃப், பட்டை, கிளாம்பர், ஜாதிக்காய். இப்போது இதை எல்லாத்துலேயும் 6 ஸ்பூன் எடுத்து நம்ம எல்லாம் வறுத்துக்குவோம். இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை நம்ம அரைக்க போகிறோம். அதுதான் நம்மளுக்கு முக்கியமான மசாலா இந்த கோழி மந்திக்கு. ஓகே, இது நல்லா வறுத்தாச்சு. இப்போது இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நீங்கள் அரைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். சரி, இப்போது 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 2 வெங்காயம், 2 சில்லி, அப்புறம் பூண்டு, இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி இதிலையே நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கங்களாம். ஸோ அந்த ரோஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம மொதல் அரைச்சி வச்ச மசாலாவை 5 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் உப்பு. ஸோ இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இப்போ கோழியை ஆட் பண்ணிடலாம். கோழியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மந்தி செய்கிறதுக்கு நம்ம கோழி வேக வைக்கிற தண்ணியில் தான் பாஸ்மதி அரிசியையும் போடணும். ஸோ நான் இன்னைக்கு 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 5 கப் தண்ணி வைக்கிறேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த கோழி இப்போது சாஃப்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். லெட்ஸ் சே அப்படி சாஃப்ட் ஆகலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஆக்சுவலி எனக்கு கோழி சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ அந்த கோழி எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதை தனியாக வச்சுருங்க. ஸோ கோழியெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து அதே தண்ணியில் நம்ம ஊற வச்ச அரிசியை போட போகிறோம். இந்த மந்திக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம காஞ்ச லெமனை வந்து இதில் போடணும். ஸோ லெட்ஸே உங்களுக்கு காஞ்ச லெமன் கிடைக்கலன்னா நீங்கள் ஃப்ரெஷ் லெமன் வாங்கி நீங்களே காய வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். மூடிட்டு இப்போ நம்ம கோழியை மேரினேட் பண்ண ஆரம்பிக்கலாம். கோழியை மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம மொதல் அரைச்சி வச்ச மசாலா இருக்குதுல, அதில் நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது 3 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்குவோம். அடுத்தது உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. இப்போது இதில் நம்ம 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் 4 டேபிள்ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்குவேன். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய டெக்ஸ்சரை பார்த்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரியே செய்யலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ என்னோட டேஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்க்காமல் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டாலும் அது ஆப்ஷனல் தான். பட் என்னோடய இதுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்சர் வந்துருச்சு எனக்கு. இப்போது 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க.
ஸோ லெமன் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கோழியை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த கோழியை நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. எல்லா கோழிலையும் அந்த மாசலாக படுற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணியிருக்கேன், ரெட் கலர். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஆப்ஷனல். ஓகே, ஸோ இதை மேரினேட் பண்ணிட்டு நம்ம ஒரு 10 minutes வச்சிடலாம். ஓகே, ஸோ 10 minutes அப்புறம் நீங்கள் இப்போ க்ரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி க்ரில் பேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் பேனில் கூட க்ரில் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் குட்டியாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, பிகாஸ் நம்ம கோழி மேரினேட் பண்ணும் போதே அதில் நிறையா எண்ணெய் சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாலே போதும். ஓகே, இப்போ எல்லா கோழியும் நம்ம அதில் ஆட் பண்ணியாச்சு. எந்தெந்த கோழி க்ரில் ஆகிடுச்சோ நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலி எல்லா கோழியுமே க்ரில் ஆகிடுச்சு, நம்ம எல்லாத்தையும் இப்போ எடுத்துடலாம். ஓகே, இப்போது அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் சக்கோல் வேணும். ஸோ இந்த சக்கோல்லாம் நம்ம நெருப்பில் போட்டுட்டு சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வைல் வெயிட்டிங் இப்போது ரைஸ் குக்ட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஓகே, குக்டாக ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டை எடுத்து நடுவில் வைக்க போகிறோம். அதில் அந்த சூடான சக்கோலை எடுத்து வச்சுருங்க. நம்ம இந்த கோழி எல்லாத்தையும் எடுத்து இந்த தட்டுக்கு சுற்றி வச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு இப்போது அடுத்தது நம்ம குட்டியாக நெய் எடுத்து இந்த சக்கோலில் போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா ஸ்மோக் வருது இல்லையா, நீங்கள் உடனே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு க்ளோஃப் எடுத்து மூடிருங்க, அந்த புகை வெளியே வராத அளவுக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு 10 to 15 minutes அப்படியே மூடி வச்சுருங்க. ஓகே, அடுத்தது நம்ம சல்சா செய்ய போகிறோம். சல்சான்னா டான்ஸ் இல்லைங்க, அது ஒரு சைட் ஃபார் மந்தி. அதுக்கு தேவையானது 3 tomatoes, 2 garlic, 2 chili, மல்லி, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 lemon இதில் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மந்திக்கு சல்சா ரெடி. நம்ம இப்போது மந்தியை பார்க்கலாம். வாவ், பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எஸ், வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். யூ நெக்ஸ்ட் டைம், பாய் பாய்.